Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஊட்டில இருக்க ஒரு இடத்தை தான் சுத்தி பார்க்க போறோம். ஊட்டில பைகாரா லேக்ன்ட்டு ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்க தான் இப்போ போய் நம்ம சுத்தி பார்க்க போறோம். அப்படியே அந்த லேக்ல போட்டிங்லாம் இருக்கு. சோ போட்டிங்கும் போறோம். ஊட்டி climate மாதிரி இருக்கு அப்படினு சொல்லுவாங்களா? நான் அப்போ வந்து அது உணர்ந்தது கிடையாது. ஆனா ஊட்டிக்கு போன பிறகு தான் தெரியுது எவ்ளோ சூப்பரா இருக்குது அந்த ஊட்டி கிளைமேட்ன்றதுன்னு. இப்போ வந்து சம்மர் பரவாயில்ல, கிளைமேட் நல்லா இருக்குது, ரொம்ப குளிரா இல்லை. ஆனா வின்டர் சீசன்ல இங்க இருக்க மக்கள் வந்து எப்படி வாழ்வாங்கன்ட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். இப்போவே தண்ணியில கை வச்சா ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வின்டர் சீசன்ல இவங்கெல்லாம் எப்படி குளிப்பாங்க, எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. கிளைமேட்டை தவிர்த்து எனக்கு இங்க என்ன ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லாவே சீனிக் டிரைவ் தான். நம்ம ஊர்லலாம் ஆடு மாடுங்க ரோட்ல நிற்கோல, அந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து குதிரைகள் தான் வந்து ரோட்லலாம் இருக்குது. டூரிஸ்ட வந்து ஹார்ஸ் ரைட் கூட்டிட்டு போறதுக்காக நிறைய ஹார்சஸ் வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா குதிரைகள்லாம் தனியா தான் அங்கங்க நின்றுட்டு இருக்குது. அதை பார்த்துக்கிறவங்க எல்லாம் அங்க பக்கத்துல இருந்த மாதிரியே தெரியல. இப்போ நம்ம பைகாரா லேக்கை நெருங்கிட்டே தான் இருக்கிறோம். இப்போ நீங்க பாக்குறீங்கல்ல, இதுவும் ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான். இது பேர் வந்து பிலிம் ஷூட்டிங் ஹில். இந்த இடத்துல நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்களாம். இதை பத்தி நான் உங்களுக்கு தனியாக வீடியோல போடுறேன். இந்த வீடியோ கிளிப்ல பாக்குற மாதிரி இவ்வளோ கார் லைனா நின்றுட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க என்ன இருக்குன்னா பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. ஆனா நம்ம வந்து பைகாரா லேக்கை தான் நம்ம ஃபர்ஸ்ட் போய் சுத்தி பார்க்க போறோம். பைகாரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து அடுத்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் ஒன்று கூட மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். இப்போ வந்து நம்ம பைகாரா போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு. அதாவது பைகாரா லேக்ல தான் வந்து பைகாரா போட் ஹவுஸ் இருக்கு. இங்கே தான் நம்ம போட்டிங் எல்லாம் போக போகிறோம். இந்த மாதிரி பைகாரா போட் ஹவுஸ்ன்னு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நீங்கள் வந்து உள்ளே போகணும். கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி நம்ம உள்ளே போனோம்னா பார்க்கிங்க்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு ஒரு கவுண்டர் இருக்கும். அங்கே வந்து நம்ம டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகலாம். பார்க்கிங்கெல்லாம் பே பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. ஒரு இடத்த பார்த்து காரை பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம். அங்கே போட்டிங் போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே நாங்களாம் எக்ஸைட் ஆகிட்டோம். இப்போ சம்மர் சீசன்னாலேயும் மழை ரொம்ப இல்லாதனாலையும் தண்ணி வந்து லேக்ல ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. ஆனா போட்டிங் அலோவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. போட்டிங் போற அளவுக்கு தண்ணி இருக்கு. உள்ள போன உடனே ஒரு பக்கம் வந்து போட்டிங் போறதுக்கான டிக்கெட் கவுண்டரும், இன்னொரு பக்கம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி சாப்பிடணும்னா வாங்கி சாப்பிட்றதுக்காக சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஸ்டால்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம போட்டிங்க்கு டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போகலாம். போட்டிங் உடைய டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பேர் உட்காந்து சுற்றி பார்க்க போகிற மாதிரி ஒரு போட் இருக்கு. அந்த போட்டுக்கு வந்து நம்ம 1100 ரூபாய் கட்டணும். நம்ம 1100 ரூபாய் கட்டணும்னா நம்ம 4 பேர் போனா கூட அந்த 8 சீட்டர் போட்ல வந்து தனியா போய்க்கலாம். இல்லைன்னா நம்ம இன்னும் யாராவது 4 பேர் கூட பேசி 8 சீட்டர் போட் எடுத்து ஷேர் பண்ணி கூட போகலாம். இந்த 1100 ரூபாய் செலுத்தி நம்ம 8 சீட்டர் போட் எடுத்து போகும்போது 20 நிமிஷம் நம்மளை இந்த லேக்ல போட்டிங் கூட்டிட்டு போவாங்க. இதே நீங்க பெரிய கேங்கா ஒரு 10 பேரா வந்தா கூட 10 சீட்டர் போட்ஸ் இருக்கு. அதுக்கு 1300 ரூபாய் டிக்கெட்டு. அதே 20 நிமிஷம் தான், அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போட்ல போனீங்கன்னா அப்படியே மெதுவா இந்த லேக்ல அவங்க கூட்டிட்டு போவாங்க. நீங்கள் நேச்சரை என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் எந்த த்ரில்லும் இருக்காது. இதுவே நீங்கள் அங்கே லேக்கில் பார்க்குறீங்கல்ல, சரு சருன்ட்டு போயிட்டு வருதுல, அந்த ஸ்பீட் போட் எடுத்து போனீங்கன்னா செம த்ரில்லிங்காக இருக்கும். அது 3 பேருக்கு வந்து 1100 ரூபாய். 2 பேரும் போகலாம், இல்லை 3 பேர் வரைக்கும் போகலாம். ஒரு போட்டுக்கு வந்து 1100 ரூபாய். இந்த லேக்கில் ஸ்பீடாக கூட்டிகிட்டு போவாங்க. 10 நிமிஷத்தில் காட்டிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நாங்கள் வந்து த்ரில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக ஸ்பீட் போட்டு தான் சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்பீட் போட்டில் போகிறதுக்கு வந்து நமக்கு எந்த பெல்ட்டெல்லாம் கிடையாது. நம்மளே தான் கேர்ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கணும். ஆனால் எந்த போட்டில் போகணுன்னா ஸ்பீட் போட்டிங்லயும் சரி, நார்மல் போட்டிங்லயும் சரி, எந்த போட்ல போனோம்னாலுமே நமக்கு லைஃப் ஜாக்கெட் தருவாங்க. இப்போ நம்மளோட த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தொடங்குது. பல இடங்கள்ல கீழே விழுற மாதிரி அப்படியே சரிச்சு ஓட்டுவாங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா பிடிச்சு உட்காரணும். இது வந்து வயசானவங்களுக்குலாம் அட்வைசபிள் கிடையாது. வீடியோ எடுக்க ட்ரை பண்ணோம், ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா ரொம்ப ஸ்பீடாகவும் போகுது. அப்புறம் அவங்க சரிச்சு த்ரில்லிங்காக இருக்கிறதுக்காக ஓட்டுவாங்க. அதனால நம்மளால எடுக்க முடியறதில்ல. இந்த ஸ்பீட் போட்டிங்லாம் கூட்டிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்குலாம் கேட்டிங்கன்னா வந்து 7 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இங்கே நிறைய ஸ்பீட் போட்ஸும் இருக்குது, நார்மல் போட்ஸும் இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. ஒருவேளை இன்னும் பீக் சீசனில் நிறைய கூட்டம் இருக்குமோ என்னமோ. இப்போ இங்கே கிளம்புதில் இதுதான் நார்மல் 8 to 10 சீட்டர் போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இங்கே த்ரில்லிங்கான போட் ரைடை முடிச்சு வந்துட்டுருக்கோம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இங்கே நிப்பாட்டுறாங்க பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு யங்ஸ்டராக இருந்தால், நீங்கள் அட்வென்ச்சர் எல்லாம் விரும்புகிறவங்களாக இருந்தால் இந்த ஸ்பீட் போட்டிங்கை விரும்புவீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பைக்காரா லேக் வந்து நம்ம வர வழியில் பார்த்தோம்ல பைக்காரா ஃபால்ஸு, அதிலிருந்து வர தண்ணியை ஒரு டேம் கட்டி வச்சுருக்காங்களாம், அதனால் உருவான ஏரி தானா இது. இதில் நம்ம கவர்மெண்ட் ஒரு அழகான போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இது போன்ற நிறைய வீடியோஸ் நீங்கள் ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் ஊட்டியில் இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.